கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் அதிலே 19 வசனத்தில் இருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசையா தீர்க்க தரிசன ஆகமத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். இந்த வசனத்திற்கு சற்று முன்னே இருக்கிற வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஏசையா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் உங்களுக்கு செய்ய போகிற புதிய காரியம் இதற்கு முன் ஒருபோதும் இல்லாததாய் இருக்க போகிறது. இதற்கு முன் ஒருபோதும் செய்யப்படாதவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எனவே ஒப்பிடப்பட முடியாத புதிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறபடினால் தான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் நம்புகிறேன், இந்த நாளிலே தேவன் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று எழுதியிருக்கிறதே. எனவே தேவன் செய்ய விரும்புகிற அந்த புதிய காரியங்கள் உடனே துவங்குவதை, உங்கள் வாழ்க்கையிலே உடனே அது ஏற்படுவதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் இருந்து 5 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும்படி விரும்புகிறேன். ஏசையா 43 கவனிக்கும் பொழுது இந்த 5 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நான் இங்கே, அதாவது 6 வசனம் மற்றும் 7 வசனத்தை கவனிக்கும் பொழுது, இந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், புதிய காரியங்களை செய்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். முதலாவது, தூரத்தில் இருந்து நன்மைகளை வரவழைக்கிறவராக இருக்கிறார். தூரத்தில் இருந்து உங்களுக்கு உரியவைகளை தேவன் வரவழைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் இந்த 6 வசனம் மற்றும் 7 வசனம் கவனிக்கும் பொழுது அங்கே வடக்கை நோக்கி கொடு என்று எழுதியிருக்கிறது, தெற்கை நோக்கி வைத்திராதே என்று எழுதியிருக்கிறது, கடையாந்தரத்தில் இருந்து கொண்டு வா என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கட்டளை கொடுக்கிறபடினால், கர்த்தர் என்று உங்களுக்காய் கட்டளை கொடுக்கிறபடினால் கொடுக்க வேண்டியவைகள் நிச்சயமாய் கொடுக்கும். எவைகள் வைத்திருக்கிறதோ அவைகள் இனி வைத்திருக்க முடியாது, அவைகளை விட்டு கொடுக்கும். அதே போல கொண்டு வரப்பட வேண்டியவைகள் கொண்டு வரப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே முதலாவதாக தூரத்தில் இருந்து நன்மைகளை வரவழைக்கிறவர் என்று சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக 13 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே தடுக்க கூடாதபடி கிரியை செய்கிறவர். இந்த தேவன் தூரத்தில் இருந்து உங்களுடையவைகளை, உங்களுக்கு உரியவைகளை கொண்டு வருகிறவர் மாத்திரமல்ல, இவர் ஒருவரும் தடுக்க கூடாதபடிக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் 13 வசனத்திலே அங்கே எழுதியிருக்கிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று எழுதியிருக்கிறது. யோபு 42:2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று எழுதியிருக்கிறது. எனவே இந்த தேவன் தூரத்திலிருந்து நன்மைகளை வரவழைக்கிறவராய் இருக்கிறார். இவர் தடுக்க கூடாதபடி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 16 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே திரண்ட தண்ணீர்களிலே பாதையை உண்டு பண்ணுகிறவர். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காய் சில ராஜரிக பாதைகளை திறக்க போகிறார். நினைத்திராத விதத்திலே இங்கே ஒரு பாதை உண்டாகுமோ, இந்த இடத்திலே யாராகிலும் ஒரு பாதையை திறக்க கூடுமோ என்று நாம் நினைத்து பார்க்க முடியாத இடங்களிலே தேவன் ராஜரிகமான பாதைகளை உங்களுக்காக திறக்கப் போகிறார். 4வதாக 17 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, திரி அணைகிறது போல் என்று எழுதியிருக்கிறது. பின்தொடருகிற தீமைகளை, உங்களை பின்தொடருகிற துன்பங்களை, உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முகாந்திரம் தேடுகிறவைகளை இன்றைக்கு தேவன் ஒரு திரியை அணைத்து போடுவது போல அணைத்து போட போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய சுவாச காற்றை அனுப்புவதன் மூலமாக திரி அணைகிறது போல் தீமைகள் இன்றைக்கு அணைந்து போகிறது. உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருந்த தீங்குகளை இன்றைக்கு தேவன் ஒரேடியாக அவைகளை அணைத்து போட போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக 5வதாக கடைசியாக நீங்கள் கவனிக்கும் பொழுது 21 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இவர் துதியை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது.
நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக செய்ய போகிற மகத்துவமான கிரியைகள் நிமித்தமாய் நீங்கள் துதி செய்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். துதியானது எழும்ப போகிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே ஐந்து காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இவர் தூரத்தில் இருந்து நன்மைகளை வரவழைக்க கூடியவராய் இருக்கிறார். அதற்காக கொடு என்றும் வைத்திராது என்றும் கொண்டு வா என்றும் அதட்டுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக இவர் தடுக்க முடியாதபடிக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்பிவிட்டால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய தீர்மானித்து விட்டால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது. மூன்றாவதாக பிறண்ட தண்ணீர்களிலே வழியை உண்டு பண்ணுகிறவர், பாதை உண்டு பண்ணுகிறவர், ஒரு ராஜரிக பாதை உண்டு பண்ணுகிறார். நான்காவதாக பின்தொடர்கிற தீமைகளை திரியை அணைத்து போடுகிறது போல் அணைத்து போடுகிறார். ஐந்தாவதாக துதியை ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறது. தேவன் உங்களுக்கு செய்கிற புதிய காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரிக்க போகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் அருளின வசனத்தை கவனிப்போம். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.